வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் பவானி முத்துசாமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து திருமண உறவுகள். திருமணம்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா திருமணங்களும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு அதே போல் அந்த வாழ்க்கையும் அதை பிரதிபலிக்குதான்னு கேட்டால் நிறைய திருமணங்களில் இல்லை. அதற்கான காரணம் என்னென்னா, நம்ம பல பொருத்தங்கள் பார்க்குறோம். என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன லக்னம், இதெல்லாமே பார்க்குறோம். மன பொருத்தம் எல்லாமே பார்க்குறோம். ஆனாலும் சில திருமணங்களில் வந்து பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள், ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. நம்ம ஏஎல்பி முறையில் திருமண பொருத்தம் பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் வந்து உண்மையிலேயே சிறப்பாக இருக்கக்கூடியதற்கான காரணம் வந்து, நம்ம வந்து இன்னைக்குள்ள 10 பொருத்தங்களை மட்டும் பார்க்குறதில்ல, குறைந்தது 30 வருடங்களுக்கு அவங்களுக்கு பொருத்தம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு 10 வருடத்துலேயும் எந்தெந்த காலகட்டத்தில் பிரச்சனைக்குரிய காலகட்டம் இதெல்லாம் இருக்குது, அதை எப்படி கடந்து போகிறது, அந்த மாதிரியான எல்லா தீர்வுகளையும் சொல்லி தான் நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறோம். அதனால் ஏஎல்பி முறையில் திருமண பொருத்தம் அப்படின்றது ஒரு புதிய முறை, அதுலேயும் ரொம்ப எல்லாத்துக்குமே சாதகமான திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை ஏஎல்பி தான் சொல்லணும். இதில் திருமண உறவுகளில் எல்லாருமே நினச்சிக்கிறோம், எனக்கு இந்த திருமண வாழ்க்கை சரியில்லை, இது சரியில்லைங்கிற பட்சத்தில் நான் இந்த என்னுடைய வாழ்க்கை துணைவரை விட்டுட்டு, இல்லை அவங்கள விவாகரத்து பண்ணிவிட்டு இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் என்னோடய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா, அது வந்து எல்லாருக்குமே சிறப்பாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்த திருமண முறையில் என்னெல்லாம் பிரச்சனைகள், இந்த திருமண வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனைகளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களோ அது எல்லாமே வந்துட்டு இரண்டாம் திருமணத்துலேயும் சிலருக்கு பிரதிபலிக்க தான் செய்யும். அந்த கிரக அமைப்புகள் சரியாக இருந்தால் மட்டுமே இரண்டாம் திருமணம் அவங்களுக்கு நல்ல முறையில் அமையும். எல்லாருக்குமே இரண்டாம் திருமணம் அப்படின்றது சரி வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நாங்களே நிறைய பேருக்கு ஜோதிடம் பார்க்கும்போது என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் மறுபடியும் ஒருவரை தேடி திருமணம் பண்ணுறதை விட இந்த திருமணம் பண்ணின இந்த உங்கள் கணவரோடையோ மனைவியோடையோ மறுபடியும் ஒரு மருமாங்கல்யம் பண்ணிக்கோங்க, மறுபடியும் ஒரு திருமணம் முதல்ல பண்ண மாதிரியே மறுபடியும் ஒரு திருமணம் பண்ணிங்கனாலே இந்த வாழ்க்கையே சிறப்பாக அமையும் அப்படின்னு நாங்கள் நிறைய தீர்வுகள் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி உங்களோட திருமண வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, என்னென்ன இதெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அதுக்கு நீங்களே வந்து தீர்வுகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஎல்பி ஜோதிட முறையை வந்து படிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அனுபவங்களும் இல்லாமல் திருமணம் பண்ணிவிட்டு பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த மனப்பெண்ணோ மன மகனோ வந்துட்டு ஏஎல்பி ஜோதிட முறையை ஒரு தடவை படிங்க. ஏன்னா படிச்சுட்டு நீங்கள் திருமணம் பண்ணும்போது என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னோடய வாழ்க்கை துணை எனக்கு எப்படி வருவாங்க, நான் எதிர்பார்க்குற மாதிரியான அமைப்பில் எனக்கு வாழ்க்கை துணை அமைவாங்களா, இல்லை இப்படி தான் அமைப்பு இருக்குன்னா அதை நான் ஏற்றுக்க பழகிக்கணும். நிறைய விஷயங்களில் நம்மளால் இங்கே இருக்கிற நிதர்சனத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியல, அதுதான் வந்து திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள். நம்மளோட எதிர்பார்ப்பு ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று, அதை ரெண்டையும் நம்மளால் இணைக்க முடியல. அதனால் கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு முறை ஏஎல்பி ஜோதிடம் படிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டங்கள், ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே திருமணம் அப்படின்றது ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகளை தரக்கூடியதாக அமையும். அது எந்த காலகட்டம், எதனால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான தீர்வுகளை நாமளே சரி செஞ்சிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக எல்லாருடைய திருமணங்களுமே வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதாக தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ சில லக்னங்கள் பார்ப்போம். இப்போது எடுத்துக்காட்டாக ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷப லக்னத்திற்கு வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நான் உள்ளூர்லேயே தான் பெண் தேடுவேன், சொந்தத்திலேயே தான் பெண் தேடுவேன், அந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் நான் வந்து பெண்ணோ ஆணோ தேடுறேன், மணப்பெண்ணோ மணமகனையோ தேடுறேங்கிறப்போ திருமணம் கண்டிப்பாக காலதாமதமாக தான் செய்யும். இந்த ரிஷப லக்னம் போகக்கூடிய காலங்களில் நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ ஆணோ பெண்ணோ தேடினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கை கூடும். இந்த புரிதல் நமக்கு இல்லாததுனால தான் நிறைய திருமணங்கள் வந்து தாமதங்கள் ஆகிட்டுருக்கு. ஒரு 25-29 வயதுக்குள்ளே முடிய வேண்டிய திருமணங்கள் எல்லாம் இன்றைக்கி 35-40-45 கடந்து போயிட்டுருக்கு. இன்னும் எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு சரியான பெண் கிடைக்கல, சரியான மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். காரணம், நம்ம எங்கே தேடணுமோ அங்கே தேடாமல் நம்ம படங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி மோதிரத்தை ஒரு இடத்துல தொடச்சிட்டு வேறு இடத்துல போய் தேடுற மாதிரி, எங்கே நமக்கு தேவையோ அங்கே தேடணும்னா
கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே திருமணம் நடக்கும். அதே போல் இன்னொரு லக்னம், நம்ம வந்து கடக லக்னம் எடுத்துப்போம். கடக லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய துணைவியாரோ அவங்க கணவரோ வந்து அவங்களுக்கு நிறைய விதத்தில் மிஸ்மேட்சிங்காக தான் இருக்கும். இவங்க ஒரு விதத்தில் ரொம்ப பாசிட்டிவ்னால் அவங்க நெகட்டிவ், இவங்க ஒரு இடத்துல ரொம்ப டாப்னால் அவங்க ரொம்ப கீழே இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் மிஸ்மேட்சாக தான் இருக்கும். ஒரு நிறங்கள்லையாக இருக்கட்டும், ஒருத்தவங்க வந்து நல்ல கலராக இருப்பாங்க, ஒருத்தவங்க நல்ல கருப்பாக இருப்பாங்க, ஒருத்தவங்க அதிகமாக படிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க படிக்காமல் இருப்பாங்க, ஒருத்தர் அதிகமாக வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க, வரக்கூடியவங்க வசதி குறைவானவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள விட இவங்க குறைவானவங்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கணும்னா நமக்கு ஏஎல்பி ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட நம்ம பார்த்துருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த உண்மை உங்களுக்கு புரியும். நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உணர்ந்துருவீங்க. இல்லாத பட்சத்தில் ஒரு ஏஎல்பி ஜோதிடரையாவது அணுகி இந்த காலகட்டத்தில் எனக்கு எப்படிப்பட்ட மனப்பெண் அமைவாங்க, இல்லை எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அமைவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பெண் தேடுறதோ மாப்பிள்ளை தேடுறதோ செஞ்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்பார்ப்புகளை இங்கே குறைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் சிம்மலக்னம் போகக்கூடியவங்களுமே வந்து பெண்ணோ ஆணோ வந்து வெளியூர் வெளிநாடுகளில் தேடினா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அவங்க வந்து ஒரு மருத்துவத்துறையில் இருக்கலாம், ஒரு இராணுவத்தில் பணிபுரிகிறவராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நம்ம அக்கௌண்ட் ஆடிட்டர் சொல்லுவோம், அந்த மாதிரி துறையில் பணிபுரிகிறவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள நம்ம சரியான எந்த தொழில் செய்வாங்க, என்ன மாதிரி இருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தேடி அவங்கள வந்து சரியான முறையில் நம்ம தேர்வு செஞ்சோன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே போல் அப்போ தனுஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வரக்கூடியவங்க வந்து இவங்களோட தொழிலையோ வேலையிலையோ மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்களோட கணவனோ மனைவியோ. ஆனால் அது மூலயமா அவங்களுக்கு அழுத்தமும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலைக்கோ தொழிலுக்கோ கொடுக்குற முக்கியத்துவத்தை அவங்களோட லைஃப் பார்ட்னர், அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது அந்த காலகட்டத்தில் அவங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஏஎல்பி ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், எனக்கு தொழில் தான் முதல் முக்கியத்துவம் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தை நம்ம இப்படி தான் கடந்து போகணும்னு தெரிஞ்சுட்டு அங்கே பிரச்சனைகள் வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்குமே திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, அதுக்கான தெளிவுகள் அப்படின்றது நம்ம ஏஎல்பி கிளாஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் திருமணத்திற்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் செய்து கொள்ளுங்கள். நன்றி.